ட்யூப் தமிழ் வணக்கம் துருக்கி வீணாக போரில் சிக்கப்பட போகின்றது முன்னாள் துருக்கியினுடைய பிரதமர் அகமட் டெவு டோக்லு அவர்கள் துருக்கியினுடைய அதிபர் தயிப் எர்டோகன் மீது கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார் தற்போதைய சூழ்நிலையில் கிரேக்கத்திற்கும் துருக்கிக்கும் இடையே திடீரென ஒரு போர் வெடிக்கக்கூடிய அபாயம் தெரியாமல் தப்பான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னைய காலங்களில் துருக்கிய அதிபர் அயல் நாடுகளுடன் நட்புறவை பேணுவதில் முக்கியமான ஒருவராகவும் கூடுதல் கரிசனையுள்ள ஒருவராகவும் இருந்தார் ஆனால் இப்பொழுது அவருடைய நிலை முற்றாக மாறி போர்க்குணம் கொண்டவராக மாறிக்கொண்டிருக்கின்றார் ராஜதந்திர நடவடிக்கைகள் எதையும் சரியான முறையில் கையாளாமல் யாருடைய கோரிக்கைகளையும் காது கொடுத்து கேட்காமல் சர்வதேச விமர்சனங்களை கடுகளவும் ஏறெடுத்து பார்க்காமல் தன்னுடைய தீக்கில் போர் அவர் சென்று கொண்டிருக்கின்றார் இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற போர் பக்கமானது திடீரென எதிர்பாராத ஒரு போரை கிளப்பிவிடும் என்று அவர் கூறுகின்றார் காரணம் இப்பொழுது கிரேக்கமும் ஐரோப்பிய ஒன்றியமும் சைப்ரஸை அண்டி கடல் பயிற்சியில் ஈடுபடுகின்றன அதுபோல அவர்களுக்கு எதிராக இரண்டு வாரங்கள் துருக்கி ஆதிபரும் கடற்படை பயிற்சியில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கின்றார் இருவரும் நேட்டோ நாடுகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதற்குள் ஒரு புதிய முருகலை ஏற்படுத்தி மத்திய கடல் பகுதியின் கிழக்கு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட எரிவாயுவை யார் கைப்பற்றுவது என்பதற்கான போர் முஸ்தீபுகளில் இருதரப்பும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன இவ்வாறான பயிற்சியானது திசை மாறிவிடுமாக இருந்தால் திடீரென போராக விடக்கூடிய பேரபாயம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் தான் பிரதமராக இருந்த காலத்திலே அயல் நாடுகளுடன் நட்புறவை பேணியதாகவும் அப்பொழுது தனக்கு துருக்கிய அதிபர் ஒத்துழைப்பு தந்ததாகவும் ஆனால் இப்பொழுது அவர் திசை மாறிவிட்டார் என்றும் துருக்கியில் ஐந்து பெரும் பிரச்சனைகளில் அவர் சிக்கப்பட்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார் ஒன்று கொரோனாவை அவர் சரியாக கையாளவில்லை மேலும் துருக்கியினுடைய பாரிய அகதி முகாம்களில் இப்பொழுது கொரோனா கிரனை போல வெடித்துவிட்டது துருக்கியினுடைய பொருளாதாரம் அமெரிக்காவினுடைய தடை காரணமாக பலமாக குத்தன வீழ்ந்துவிட்டது துருக்கியினுடைய உள்ளக அரசியல் பெரும் சிக்கலாக இருக்கின்றது சர்வாதிகார தனிமனித போக்கு கொண்டதாக இருக்கின்றது சிரியா நாட்டிற்குள் துருக்கிய படைகளை அனுப்பி கிழக்கு பிராந்தியத்தில் சிக்கலில் மாட்டிவிட்டது துருக்கி அதை தவிர இப்பொழுது கிரேக்கத்துடன் சிக்கலை ஏற்படுத்தி அங்கு சக்தி வளத்தை எடுப்பதற்கான ஒரு போரில் குதிக்குமாக இருந்தால் துருக்கி ஐந்து பெரும் சிக்கல்களையும் தீர்க்க முடியாமல் கொண்டு விடும் என்பது அவருடைய எச்சரிக்கையாக இருக்கின்றது மத்திய கடல் பகுதியின் கிழக்கே சைப்ரஸ் கரைட்டா பகுதியில் காணப்பட்டிருக்கின்ற எரிவாயு ஆயில் என்பவற்றை அகழ்ந்தெடுப்பதற்காக கிரேக்கத்தினுடைய பகுதிக்குள் நுழைந்து துருக்கி அவற்றை எடுக்கலாம் என்கின்ற அச்சம் கிரேக்கத்திற்கு நிலவுகின்றது எனவே அதை தடுப்பதற்கு கிரேக்கம் முயலுகின்றது இதனால் அடுத்து வரும் இரண்டு வாரங்கள் சூடான வாரமாக இருக்கின்றது வடக்கு சைப்ரஸில் துருக்கியும் மரபகுதி கிரேக்கத்திற்கு அருகாமையில் கிரேக்கமும் பயிற்சியில் ஈடுபட இருக்கின்றன பிரான்ஸ் எமிரேட்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளும் கிரேக்கத்துடன் துணைக்கு பயிற்சியில் ஈடுபடுவதனால் விவகாரம் சூடாக இருக்கின்றது துருக்கி அதிபரிடம் ரஷ்யாவினுடைய எஸ் நானூறு ஏவுகணை இருக்கின்றது இதுதான் வித்தியாசமாக இருக்கின்றது துருக்கியினுடைய முன்னாள் பிரதமர் துருக்கி அதிபருடைய ஏகே கட்சியுடன் முன்னர் கூட்டில் இருந்தவர் இவரை விலத்தி கிளீசிக் கட்சியுடன் அவர் கூட்டு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இவர் வெளியே நிற்கின்றார் என்பது ஒரு கதை ஈரானில் நபீட் அப்காரி என்கின்ற இருபத்தி ஏழு வயது இளைஞரை இரண்டு தடவைகள் மரண தண்டனை விதித்து தூக்கில் போட தயாராகின்றது ஈரான் அமெரிக்க அதிபர் இதை நிறுத்த வேண்டும் என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இவரை தூக்கில் போட்டீர்களாக இருந்தால் வரும் விளைவுகள் பாரதூரமானதாக இருக்கும் என்று ஈரானை எச்சரித்திருக்கின்றார் இந்த இளைஞர் ஈரானினுடைய காவல் படை ஒருவரை கொன்றார் என்பது குற்றச்சாட்டு ஈரானிய அரசுக்கு எதிராக நடைபெற்ற ஊர்வலத்தில் இவர் பங்கேற்று கலவரங்களை ஏற்படுத்தினார் என்று இந்த தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அதுபோல இவருடைய சகோதரர் வஹீட்டுக்கு ஐம்பத்தி நான்கு வருட சிறை தண்டனையும் ஹபீப் என்பவருக்கு இருபத்தி ஏழு வருடங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தண்டனைகளும் இந்த விசாரணைகளும் பூட்டிய அறைக்குள் சித்திரவதை செய்யப்பட்டு பழிவாங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தண்டனையை நிறுத்துங்கள் என்பது அமெரிக்க அதிபரினுடைய கோரிக்கையாகும் அமெரிக்கா ஈரானினுடைய தண்டனைகளில் இதுதான் முதல் தடவை என்பது அல்ல முன் முன்னரும் ஒரு தடவை உள்ளே நுழைந்து மூன்று பேருடைய மரண தண்டனையை தடுத்திருக்கின்றது எனவே என்ன செய்ய போகின்றது ஈரான் என்பதை பொறுத்திருந்தே பார்க்கல் வேண்டும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இன்றைய விரவி செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உருவா